வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வணக்கம். வாழ்க பல்லாண்டு. அமருங்கள் சுவாமி, அமருங்கள். இருக்கட்டும். தாங்கள் யாரென்று அடியேன் அறியலாமா? அகத்தின் எம்பார்கள் என்னை. ஆஹா, அருந்தமிழ் முனிவரா? அமருங்கள், நான் ஒரு நொடியில் வந்து விடுகிறேன். எங்கு போகிறாய்? என் தாய் தந்திக்கு சேவை செய்துவிட்டு வருகிறேன். ஓ, உன் அன்னை தந்தையர் என்னை விட முக்கியமானவர்களா? ஆம் சுவாமி, என்னை பெற்ற அன்னையும் தந்தையும் உள்ளே இருக்கிறார்கள். என் தாய்க்கு கண் பார்வை இல்லை, என் தந்தைக்கு ஒரு கால் இல்லை. அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஐயன் ஒருவன் தான் இருக்கிறேன். அதனால் அதை முடித்து விட்டு இதோ வந்து விடுகிறேன். நில், ஆசான் ஸ்தானத்தில் வந்திருக்கோம். என்னை விட உனக்கு அன்னை தந்தையர் முக்கியமானவர்களா? கோவப்படாதீர்கள் சுவாமி, இதோ அரைநொறியில் வந்து விடுகிறேன். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம். அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று. கருணையில் தாயும் கடவுளும் ஒன்று. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆஹா ஆஹா, நீ சிறுவனே இல்ல இந்த உலகத்தில் அன்னை தந்தையருக்கு தொண்டு செய்யும் தத்துவத்தை உணர்ந்த நீ ஆண்டவனுக்கு சமம். உன் தொண்டு பெரு தொந்தகி, என் தொண்டு சிறு தொந்தகி விட்டது. எனக்கு உன் அருள் வேணும். தங்களை ஒரு சிறுவன் வாழ்த்துவதா? வாழ்த்த வயது தேவையில்லை, தகுதிதான் தேவை.